ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெக் சிஸ்டமோட 12 வோல்ட் டிசி கன்வெர்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த 12 வோல்ட் டிசி மோட்டர் இது பண்ணோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமா யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணி, இது மூலமா நம்ம 200 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு 12 வோல்ட் பேட்டரி தேவை. இது வந்து நான் சோலார் பண்றேன். நீங்க வந்து ஏதாவது லெட்டாசிக்கும் இந்த நார்மலான லித்தியம் அயனிஸ் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து லித்தியம் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நாம் வந்து பாசிட்டிவ் கெப்பாசிட்டிவ் நெகட்டிவ் நாட்டு கரெக்டாக கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்கள் லைட் இருக்குது. நான் எந்த கனெக்ஷனும் கொடுக்கல. என்ன பாருங்கள், இந்த கனெக்ஷன் இல்லை. ஒன்லி பேட்டரி, 2 இன்வெர்டர், 2 உங்களுக்கே தெரியும் லைட் எரியுது. ஸோ இவ்வளவுதான். இதோட விலை பாத்தீங்கன்னா 585 ரூபாயிலிருந்து 600 ரூபா சுத்தம் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கி பண்ணிக்கலாம். இது எந்த பிராண்டுக்கும் இதுக்கான வாரண்டி ஒன்றும் பெருசாக நம்ம கொடுக்கறது இல்லை. பிளஸ் இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அவுட் புட் எடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளால எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. கலைஞர் டிவி, ஒரு டிடிஹெச் அந்த டிஷ்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வந்து ஃபோன் மொபைல் சார்ஜ் யூஸ் பண்ணுறது எதுவுமே சில எல்ஏஎஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியுது. எதிர தான் 200 வாட்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் 1000 வாட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் கூட கன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்கிட்ட வந்து 12 வோல்ட் டிசி கன்வெர்ட் இல்லை, 200 வாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் 12 வோல்ட்டு ஒரு பேட்டரி வேணும். அது லித்தியம் இருக்கிறப்ப சுட்டாக இருக்கிற அவசியம் இல்லை, லிட்டாசி தான் இருக்கலாம். ஆனால் 12 வோல்ட் இருக்கணும். இது மேக்ஸிமம் வந்து 12 வோல்ட்டு 50 ஏஹெச் வர மாதிரி வாங்கி பா யூஸ் பண்ணிக்கேன். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த மொபைல் சார்ஜ் மினிஸ்க்கு தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. உங்கள் அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கறது முன்னாடி விடப்படுறது. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.